கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே, தமிழ் தாய் வாழ்த்து. தூய தாமஸ் கல்லூரி பேராசிரியர் மற்றும் மாணவர்களின் தேன் குரலில் மட்டும் தலைவர் கலைஞர் இருந்து இந்த காட்சியை பார்த்திருந்தா அவரை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட பல அறிவுரைகளை ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். தலைவர் கலைஞருடைய இதயத்தில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நானெல்லாம் ஆற்றலோடு அல்ல, ஏதோ ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் எத்தனை பேர் இருக்கலாம், அதில் முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் தான். அவரே பல முறை என்னிடத்துல சட்டமன்றத்தில் என்னிடத்துல சொல்லியிருக்கிறாரு, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, சட்டமன்றத்தில் அப்பப்போ ஏஞ்சி சில கேள்விகளை கேட்கணும், எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி. எனக்கு இப்படிப்பட்ட பல அறிவுரைகளை ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அதையெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். எனவே தலைவர் கலைஞருடைய இதயத்தில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு பணிக்கும் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு செயல்படுவதற்கான சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்ற எங்கள் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே, கல்லூரியினுடைய செயலர் பிஜு சாக்கோ அவர்களே, 6000 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், 38 மாவட்டங்கள். மாணவர்களுடைய பிரகாசமான முகங்களையும் பார்த்து, வெற்றியினையும் மாண்பினையும் பார்த்து, தமிழகம் இன்று சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தன்னால் தீர்க்க முடிந்தவர்களை தீர்ப்பேன், என்னால் தீர்க்க முடியாதவர்களுக்காக உயிர் உள்ளவரை போராடுவேன் என்கிற போராளியாக ஒரு முதலமைச்சரே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பது தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம்.